காந்தியடிகள் பிறந்த நாள்ல நம்ம அவர் பின்பற்றிய காந்தியம் பற்றி ஒரு கவிதை மூலமாக தெரிந்து கொள்வோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு பிரதி டாக். சொல்லுக்கும் செயலுக்கும் இசை உண்டாக்கும் வாழ்க்கை நெறியே காந்தியம். உண்மை அன்பு உயர்ந்த ஒழுக்கம் தொண்டில் பழப்பது காந்தியம். பாரத மண்ணில் விளைந்த தத்துவம் பார்க்கும் இடமெல்லாம் நிறைந்த சத்தியம். உலக மக்கள் ஓந்து படிக்கும் சத்திய சோதனை திறந்த புத்தகம். கடையனும் இங்கே கதிமோட்சம் பெறவே கர்மத்தில் கரைந்த அகிம்சை அனுபவம். சர்வோதய சமதர்ம மலர்ச்சி தம்மைத்தாமே ஆளும் ஆட்சி. மானுடம் ஒரு குலமாகும் புரட்சி. சமயம் என்பது மானுட ஒழுக்கம், சத்தியம் என்பது கடவுளின் விளக்கம். சடங்குகள் என்பன அவரவர் விருப்பம், சண்டைகள் போடுவது சாத்திர குழப்பம். முழுமுதல் உண்மையை எந்த சமயமும் முற்றிலுமாக உணர்ந்தது இல்லை. சத்திய வேட்கை உள்ளுக்குள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் புது புது சமயம் என்பதுதான் காந்திய புரட்சியின் வெளிச்சம். உடல் உள்ளம் ஆன்மா மூன்றும் ஒருமித்து விளங்கும் கல்வி பயிற்சி. மனித சக்தியை புறக்கணிக்காத பொருளியல் திட்டங்கள் பரவல் முறையாம். வட்டார அளவில் வாழ்வியல் திட்டம் உலகளாவிய மானிட சிந்தனை. தேக்கம் என்பது காந்திக்கு இல்லை, மாற்றம் என்பது நித்திய வளர்ச்சி. அறப்போராட்டமே காந்திய கிளர்ச்சி, அழிவில் ஆக்கமே காந்திய அழகு. காந்தியம் என்றால் என்ன என்பதை காந்தியடிகள் வாழ்வில் நடந்த ஒரு சிறு நிகழ்வு மூலமாக தெரிந்து கொள்வோம். ஒரு நாள் மகாத்மா காந்தி தனது ஆசிரமத்தின் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அச்சமயம் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பேச்சாளர் காந்தியடிகளை பார்க்க வந்தார். என்ன விஷயம் என்று விசாரித்த போது அவர் மளமளவென்று பேச ஆரம்பித்தார். நான் சமூகியல் பேராசிரியர். கேபிட்டலிசம், சோசியலிசம், கம்யூனிசம், பாசிசம் அதாவது முசோலினியின் சர்வாதிகார தத்துவம், நாசிசம் அதாவது ஹிட்லரின் சோசியலிச கொள்கை இவற்றையெல்லாம் கரைத்து குடித்திருக்கிறேன். எனக்கு காந்தியம் என்றால் என்னவென்று விளக்க முடியுமா என்றார். காந்தியடிகளோ புன்னகையுடன், உங்களை பார்த்தால் நூல்கள் பல கற்றறிந்து விற்பனர் போல் தெரிகிறது. உங்களை போன்று சாஸ்திரங்கள் பல கற்று தேர்ந்தவர் ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள். அவர் ஆசிரமத்தின் மறுக்கொடியில் தங்கியுள்ளார். அவரிடம் இதை கேட்டால் உங்களுக்கு தகுந்த பதில் அளிப்பார் என்று கூறி அவரை அவரிடம் அனுப்பி வைத்தார். இத்தாலிய பேராசிரியர் வினோபாவை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு தனது பழைய பல்லவியை பாடத் தொடங்கிவிட்டார். பொறுமையுடன் அவரது தொடர்ந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த வினோபா, பேராசிரியர் அவர்களே, நான் ரத்தின சுருக்கமாதான் பேசி பழக்கம். தங்களுடைய நீண்ட கேள்விக்கு நான் அளிக்கும் பதில் இதுவே. காந்தியம் என்பது அன்பு சேவை என்ற இரு வார்த்தைகளுக்குள் அடங்கும் என்றார். அதை கேட்ட பேராசிரியர் மறுமொழி கூறாமல் நன்றி உணர்வுடன் விடைபெற்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உடனுடனே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.